அந்த உமா பார்வதியானது மடித்து விட்டது அல்லவா, அது ஒரு பாவையாக செய்து அறவழி கஜபலி என்று சொல்லக்கூடிய மூன்று வழிகளையும் கொடுத்து அதன் பிறகு தேவர் உமை யாவற்றமானவர்களையும் எழுப்பிவிட்டார். அப்படி எழுப்பின போது ஒரு உடல் மட்டும் துள்ளி துள்ளி கொண்டு கிடைக்கின்றது, இது யாருடைய உடல் அறிக்கும் அப்படி என்று கேட்கும் போது தேவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள், இதுதான் தச்சனுடைய உடல் துள்ளி துள்ளி கிடைக்கின்றது அப்படி என்று தீர்மானித்தார்கள். அப்படி இருக்க அந்த தலை எங்கே சென்றிருக்கும் அப்படி என்று கேட்கும் போது வீரபத்ரசாமி கூட அருகிலே வந்த பூதப்படங்களானது அந்த தலையை முழுங்கிவிட்டது அப்படி என்று சொல்லும் போது இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு யோசித்து தந்தையே என் அருகே வந்த பூதப்படைகளானது தலையை முழுங்கி விட்டது மட்டும் துள்ளி துள்ளி கொண்டு கிடைக்கின்றது, தேவர் மூவர் யாவற்றமானவர்களையும் எழுப்பி விட்டார் என்று மீண்டும் கைகாலில் சென்று பரம கடவுள் சொல்லும் போது பரம கடவுள் ஆனவர் பார்த்தார், வீரமல்லாபுரி சென்று குறும்பர் என்ற ஒரு ஜாதி வகரா இருக்கின்றார்கள், அங்கே நீ சென்று கேசம் என்ற ஒரு ஆட்டுக்கிழாயை கொண்டு வந்து தலையோ ஆட்டுக்கிழா தலை வச்சு உடலோ மனித உடலாக வச்சு அவனை எழுப்பி விட்டு விடு அப்படி என்று சொல்லி அப்படியே மீண்டும் பரம வீரபுத்திரசாமியானவர் வீரமல்லாபுரி செல்ல வீரமல்லாபுரி தர்பார் அகரா வீரமல்லா கவுன் தர்பார் தொடரும். ஜாதியே
ஒருவன் சிறிய தவறு செய்து அதை பெருசாக நினைத்து அவனை வரவழைத்து பஞ்சாயத்தில் உட்கார வச்சு உடம்புடமா காராயமா சொல்லி ஏழு நாளை பேசுவோம். ஒரு நாள் பஞ்சாயத்து ஒரு நாள் பஞ்சாயத்து ஏழு நாள் பேச. ஆமா அப்படிப்பட்ட ஆமா. ஆனால் அவன் தவறு செய்து விட்டானே அதற்காக அவர் மகன் திரும்பி அங்கேபவர் எங்களை கடைக்கு தடையில்லை. ஆனால் ஏழும் தோழர்களே அது எப்படி என்றால் பார்ப்பான் பார்ப்பாளன் படையாட்டி வள்ளன் பம்பன் கொம்பன் இருளன் இப்படி சொல்லக்கூடிய தங்குவதற்கு உறங்குவதற்கு திருப்தியடை செய்வோம். சொல்றேன் ஒரு எப்படி என்றால் தோழர்களே அது எப்படி என்றால் என் தந்தையானவர் ஒரு காலத்தில் வாயிற்கோயிலே காவல் காக்கக்கூடியவர் தந்தை காவல் காக்கக்கூடியவர் காவல் காத்து வரும்போது உமா மகேஸ்வரியை பரம கடவுள் உனக்கு நந்தியேஸ்வரன் என்று பட்டத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படி நந்தியேஸ்வரன் பெயரை படைத்த எனக்கு தந்தையோ நமது கடவுளாகிய பரம கடவுள் திருமாங்கல்யம் நடக்கின்றது அதை பார்க்க வேண்டும் எண்ணத்தோடு இங்கிருந்து மனத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணத்தோடு அப்படி சென்ற போது தட்சகனானவன் இந்த தெய்வீக சபையிலே தேவர்கள் மூவர்கள் யாவரும் இருக்கின்றார்கள். இந்த மாடு வந்திருக்கின்றன அவமானம் செய்யப்பட வேண்டும் சொல்லி தட்சகனானவன் என் தந்தை நந்தியேஸ்வரனை அவமானம் செய்து அனுப்பி விட்டான். அப்படி செய்தவுடனே நந்தியேஸ்வரனானவர் வந்துவிட்டார். அப்படி உடனே என்ன செய்தார் என்றால் பார்க்கையில் பார்த்த
திருமாங்கலை செய்து கொடுத்து மனதில் ஒரு எண்ணம் கொண்டு மகளை பார்க்க வேண்டும் என்று வருகின்றார். அப்படி வருகின்ற நேரத்தில் என் தந்தையானவர் பரம கடவுளோ மகேஸ்வரியும் சிம்மாசனத்தில் அமர்ந்து தேவர்களுக்கெல்லாம் பரமாளித்துக் கொண்டிருந்தார். பரமாளித்துக் கொண்டிருந்தார். மகளை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக ஓடி வந்தார். அப்பொழுது தந்தையானவர்கள் தண்டாள பயனை நாம் அவமானம் செய்ய வேண்டும், அவமானம் செய்ய வேண்டும், அவமானம் செய்ய வேண்டும். அது எப்படி என்றால் அடிப்பட்டே நான் மகளை பார்க்க வந்து எவ்வளவு அவமரியாதை பட்டே வந்தேன். மக்களால் அவமரியாதை செல்லும் அப்படி என்று சென்றார். அப்படி சென்ற போது சென்று தேவர்களை எல்லாம் 33 கோடி தேவர்கள் எல்லாம் அழைத்து நான் ஜாகம் செய்ய போகிறேன் கேட்டார். அப்படி இருக்க அந்த தந்தையோ பரமக்கடவுளை கண்டு எப்படி விவேசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஏன்யாவலா சாபம் என்பது மூலிகளையும் விட்டதல்ல, இதோடு விட்டது நல்ல காலம் என்று நினைத்துக் கொள்வாய் என்று தந்தையானவர் விசனப்பட்டிருக்கும் நேரத்தில் நமக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று 96 பெண்களை திருமணம் செய்து கொண்டு விட்டார். செங்கோலை ஆள வேண்டுமே என்று நினைத்து என் அண்ணாவாகிய மூத்தவனை அழைத்தார். மூத்தவனை அழைத்தவுடனே அவன் ஓடு ஓடி வந்து என் தந்தை அருகாமல் இருந்த ஒன்னால் அலங்கரிக்கப்பட்டே உண்டானே வந்தான் என்று அவனிடத்தில் அடியே சண்டாள பயிலே தன்னுடைய உலகில் பிறந்து என் தந்தையாகியவர் என்னை இளையவனாகிய என்னை அழைத்தார். அப்படி அழைத்த போது நானே வந்து என்ன செய்தேன் என்றால் சிறுப்பிள்ளை பயமறியாது என்று சொல்வார்கள். அப்படி சிறுப்பிள்ளை பயமறியது என்று சொல்வதைப் போல பிச்சாத்தானை கொண்டு வந்து அவர் அமைத்து முன்பு ஆற்றினேன். தந்தைக்கு கோபம் பிறந்து ஆமாம் அடைய சண்டாள பயலே என் முன்னே வந்து நான் உனக்கு என்ன மாமனா மைத்துனா குறும்பர் என ஒருவரை ஜாதியில் பிறந்து கல்லை காலை பரப்பி கல்லை எரிந்து ஆடுகளை மேய்த்து காலம் கழித்து வருவாய் காலம் கழித்து வருவாய் செய்தேன் என்று
என் தந்தையானவர் மாலகா எப்படி என்றால் கைலாயமே கோவிலாக விளங்கக்கூடிய 2011 செய்யப்பட்ட அகோர வீரபுத்திரனானவர் ஒரு காலத்தில் உங்களை தேடி உங்களை நாடி வருவார். ஆமா, வரும் நேரத்தில் அவரை கண்டு நீங்கள் சேவித்து அவரால் வேண்டிய வரங்களையும் பெற்று சுகமாக சுகமாக வாழலாம் என்று வரங்களை கொடுத்து விட்டார். சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். தயவு செய்து நாடு தர வேண்டும். தயவு செய்து ஆள்பிரட்டி
Yeah.
தான்
என்றால் உன்னை நினைத்து வண்டியில் அமர்ந்து தலைமையில் தேங்காயை உடைப்போம். அப்படி உடைகின்ற நேரத்தில் எங்கள் தலையை உடைக்கின்ற தேங்காய் படியில் உடைய வேண்டும். தந்துவிட்டேன் மறக்க மாட்டேன். இந்த வையகத்தில் உள்ளபடி இன்னும் எந்த இடர் வந்தாலும் கண்டு புகழும் செல்லும் போடி உத்தரவு செய்வோம். ஒருவன் தலை மீது கஷ்டமின்றி தங்காய் எப்படி என்றால் பொய் சொல்லாத அண்ணவனுக்கு கத்தியை நீட்டுவேன். மதமுடையவர்களுக்கு தலையில் காயத்தை காட்டுவேன். இதுவே சத்தியம். இனியாவது எனக்கு ஒரு ஆடு தருவேன்.
இதோ வீரபத்திர கடவுளே, இதோ நீங்கள் கேட்டபடி ஆட்டை தந்திருக்கின்றேன். நீங்களும் எனக்கு வர வரம் நான் கேட்டபடி தந்து விட்டீர்கள். இந்த ஆட்டை என்ன செய்ய வேண்டும் செஞ்சு செய்யுங்கள். அப்படி ஆகட்டும். சந்தோஷம். செய்து